அன்பு மக்களே, பத்தாண்டுகளுக்கு மேலே சிறையிலே இருக்கக்கூடியவர்கள் அண்ணாவின் நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவை ஒட்டி இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில எவ்வளவோ பேர் டெய்லி வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு முஸ்லீம் இருக்கான் அதுல? இதை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். அபு தாகிர் என்று சொல்லக்கூடிய சிறைவாசி 20 ஆண்டு காலம் ஜெயில இருக்கான். அவங்க அண்ணனும் ஜெயில இருக்கான். 20 வருஷம் சார் அவனை ஜெயில வைக்க அங்கேயே சாண்டிய நான் வேண்டாம் சொல்லல. ஆனால் அவன் எஸ்எல்வி நோயில பாதிக்கப்பட்டு ரெண்டு கிட்டலையும் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கோவை குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல்ல வச்சு 40 லட்சம் ரூபாய் செலவுல 3.5 வருஷம் அவன் பாதுகாக்கப்பட்டான். அபுதாய் என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவன், கோவை சிறைவாசி. அவனுக்கு ஒவ்வொரு உறுப்பாக செயலடைந்து கொண்டிருக்கிறது. 2 கண்களும் 10-15% தான் தெரிகிறது. நடமாடுகிறான், நடமாடும் பிணமாக நடமாடுகிறான். அப்படிப்பட்ட அவனை விடுதலை செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அவனை சிறையில் வைக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் அவனை கொண்டு போய் சிறையில் வைத்து சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் போராடினோம். கடைசியில் சாக போற நிலைமையில பெரியாஸ்பத்திரியில வைத்து காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள், சிறை அதிகாரிகள் சொல்கிறார்கள், 1 மாசம் வெயில் தந்து கூட்டி போவாங்கிறான். நான் போய் பார்க்கிறேன், அசைவில்லாத பிணமாகப்பட்டிருக்கான். அட பாவிகளா, ஒருத்தர 20 வருஷமா நோயாளியா வச்சு அவன் உயிரிழந்த முஸ்லிம் என்ற காரணத்துக்காக பழிவாங்க பாருங்க. உயர் நீதிமன்றம் வெயில் கொடுக்க சொல்லிருச்சு, அவனை விடுதலை செய்ய சொல்லிருச்சு. ஆனால் இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது. என்ன காரணம்? ஆர்எஸ்எஸ் பிடியில, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடியில இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்க. அவனை சட்டப்படி சிறையில வைப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. 1 மாசம் வெயில் கொடுத்தாங்க, வெளியில வந்தான். இப்ப வீட்டுல கிடப்பையா இருக்கிறான். மீண்டும் 10 நாள் கொடுக்கிறார்கள். நான் சொன்னேன், இவனை கொண்டு போய் காவல்துறை அதிகாரிகள் ஜெயலலிதா கொண்டு போய் கொடுத்துருங்க, வந்து சாப்பிடட்டும் சொன்னேன். என் அன்பு மக்களே, இது போன்ற கொடூரங்கள், மனிதாபிமானமற்ற நிலைகள், சிறையே சிறை என்பது திருத்துவதற்கு தானே தவிர சிறை என்பது கொல்லுவதற்கான இடம் அல்ல. ஒரு மனிதன் சிறைக்கு போனா திருந்தி வரணும், அதற்குரிய இடமாக அந்த சிறையை மாற்றுங்கள். அவர்களுக்கு விடுதலையை, 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில உள்ளவர்களுக்கு விடுதலையை ஏற்பாடு செய்யுங்கள். இந்த நாட்டின் அராஜக அட்டூழியத்துக்கு எதிராக போராட தயாராகுங்கள். எத்தனை உயிர்கள் போராடும் சரி, அநியாயத்துக்கு ஆதரவாக நீங்கள் போய்விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நாட்டில் இடமில்லாமல் ஆகிவிடும். நாம் முஸ்லிம்களுக்காக உள்ளவர்கள் அல்ல, இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள், புத்தர்கள் அனைவரும் நம்மோடு பிறந்த சகோதரர்களை போல உள்ளவர்கள். அனைவர்களுக்காகவும் போராட வேண்டும். தீவிரவாதம், பயங்கரவாதம், ஆயுதம் ஏந்துதல் இந்த நாட்டில் கூடாது. நாம் 136 கோடி இந்திய மக்களோடு பிறந்தவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள். எனவே அநியாயத்துக்கு எதிராக போராடுவோம். போராடி கிடைப்பது சாவு என்றால் அந்த சாவு ஒரு உன்னதமான சாவு என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக